எல்லையில்லா தமிழ்ச்சுவையை எப்போதும் வழங்குகின்ற தொல்லையில்லா காட்சி தரும் மக்கள் தொலைக்காட்சி காணுங்கள். பன்னிசை வித்தகர்கள் பதித்த தடம் நடந்து எண்ணமெல்லாம் சிறகாக எங்கெங்கும் பறந்திடுங்கள் என்று நேயர்களே, உங்களை இந்த அற்புதமான பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்களோடு சேர்ந்து பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களையும் இசைக்கலைஞர் மருத்துவரான டாக்டர் சுந்தரையா அவர்களையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் இந்த இனிக்கும் கேள்வியினை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு திருப்பராய்த்துறையிலே இருக்கின்றோம். திருப்பராய்த்துறையிலே மேகராக குறிஞ்சி அந்த பண்ணிலே அமைந்த நீரு சேர்வதோர் மேனியர், நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய், பாரு சேர்தலை கையர் பராய்த்துறை ஆறு சேரடை சேர்சடை அண்ணலே, அந்த பதிகம் அற்புதமான அந்த பதிகத்தை ஏதும் அறியாதது போல் வீட்டிற்கும் நம்முடைய டாக்டர் சுந்தரையா அவர்கள்தான் அழகான நீலாம்பரி ராகத்திலே பாடியிருக்கிறார்கள். மேகராகம், மேகராக குறிஞ்சி, மேகராகம். அந்த நீலாம்பரியிலே அவர் பாட கேட்போமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இந்த பாட்டில் செல்வன் ஞான சம்பந்தன் அப்படின்னு, செல்வன் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவருடைய பேரே வந்திருக்கு. ஆமாம், இது எங்களுக்கு வந்து அந்த முதிரை அப்படின்னு சொல்லுவோம், சொன்னாம முதிரை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், அது அந்த காலத்துலேயும் இருந்திருக்கா? இவர் தான் தொடங்கி வச்சார். இவர் தொடங்குறாருன்னு சொல்லக்கூடாது, அம்மா சொல் தொடங்கி வச்சாங்க. கரைக்காலம், ஆமாம், ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்று அடித்து ஒக்கலித்து பப்பினை இட்டு பரண்டை பாட பாடியிருந்தன் அறியாள் அமைப்ப அத்தனை அப்பனை அணிதிரு ஆலங்காற்றுள் அடிகளை செடித்தலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் அல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எதுவரே. அம்மா தொடங்கி வச்சாங்க, இவர் அந்த பதிக பெருவழியில் இவர் கால் எடுத்து வச்சார், அதனால இவர் செய்கிறார். இவர் அப்படியே பின்பற்றினவர் சுந்தரர். நாவுக்கரசர் செய்ய மாட்டார். அப்படியே பின்பற்றியவர் சுந்தரர். நாவுக்கரசர் செய்ய மாட்டார். இப்பொழுது சுந்தர் பாடியதை சுந்தரோடு கேட்போமா? அது ஒரு சுந்தரமான அனுபவம் தானே. இந்த பாடலை கேட்போம். திருச்சிற்றம்பலம் நீரே சேர்வதோ மேனியர் நீரே சேர்வதோ மேனியர் நேரே நீரே சேர்வதோ
செல்வ ஞான சம்பந்தன் செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே ரொம்ப அருமையான பாட்டு. அழகாக பாடியிருக்கிறீர்கள் நீங்கள். இந்த பாட்டுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர். ஏன் அப்படி? பலஸ்ருதி வரும் இதில். ஓ, பலஸ்ருதினா என்னது? இந்த பயன் பத்து பாட்டையும் பாடினதுனால என்ன பயன்? என்ன பயன்? என்ன என்ன லாபம்னு தான் எல்லா மக்களையும் கேட்டாங்க. கோயில் பண்ணனே எனக்கு என்ன கிடைச்சது? இதெல்லாம் கிடைக்கும்பா அப்படி சொல்லிதான் மக்களை இழுக்க வேண்டியிருக்கு. பறக்கு நீர் பொன்னி மண்ணு பராய்த்துறை அப்படின்னு திருக்குறுந்தகையில வருதுன்ற இந்த இங்க இந்த பராய்ங்கிறது ஒரு வகை மரமா? பராய் என்பது பெறாங்கட்டம்மா. பராய் பெறாங்கட்டை தான் பராயா? ஆமா, அது வந்து கோடாலிக்கு நிகழாது, இரும்பு மாதிரி இருக்கும். பாருங்க என்ன தேசில நிகழாது. அதனால பன்பராய் மரமொக்கும் சிந்தை அப்படின்னு மாணிக்கவாசகர் தானே சொல்லிக்குவார். இந்த சிந்தைக்கு முருடுங்கிறது இடம் கொடுக்காது. முருடுங்கிறது முரட்டுத்தனா? ஓ, பன்பராய் முருடு முருடொக்கும் என் சிந்தை. அருமையா, இது சும்மா கேட்டாலும் ஒரு தகவல், அற்புதமான தகவல் நமக்கு வந்து சேருது. அப்படியே ஒரு நடை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா திருவலஞ்சொழிக்கு போயிட்டு வந்துடுவோமா? நல்லா அதே காவேரி கரையில அப்படியே வர வேண்டிய நடந்து போக வேண்டியதானே? நடந்து காவேரி கரை வழியா வந்தா அது அப்படிதான் நடந்திருப்பாங்க அந்த காலத்துல. அது வழிதான் பெரும்பாலும். இப்படி வந்து அடியெடுத்து வைத்தாலே ஒரு திருத்தலம் விளங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்க மனசுல என்ன தோணிருக்கும்? என்ன புண்ணியன் செய்தனை, அப்படிதானே தோணிருக்கும். ஞான சம்பந்தர், என்ன புண்ணியன் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை, முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சொழி வாணனை, வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே.
இந்த சுழி சுழின்னு சில ஊர்களுக்கு பேர் முடியும் சொல்லுங்க திருச்சுழி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா இவர் நம்ம ரமணர் பிறந்தார் ரமண மகர்ஷி பிறந்த அருளிய தலம் ரம்யான கோவில் அங்க அற்புதமா இருக்கு கவை கடல்ல முன்னால தீர்த்தம் ஆமா இதுல ஐயா இந்த பாட்டுல பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் ஏதோ ஒரு ஐந்து முக்கியமான குறிப்புகளை சொல்ற மாதிரி தோணுகிறது இல்லையா பன்னின்ற சொல்லுக்கு எப்படி சொல்றது பன்னுதல் திரும்ப 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 சொல்லுதல் பன்னுதல் சரி ஆதரித்துங்க அன்பு செய்து அன்பு செய்து ஏத்தி புகழ் பாடி துதி ஏத்தினா புகழ் பாடி பாடி அதே பாட்டா பாடு அதே பாட்டாக பாடு பாருங்க பாருங்க அப்புறம் வழிபடும் வழிபடுது நெடுஞ்சான் கிட்ட இது கொஞ்சம் அந்த நவவித பக்தி சிரவணம் கீர்த்தனம் அது மாதிரி ஸ்மரணம் மாதிரி அப்படி வந்து அந்த பாகவத சம்பிரதாயத்துல இவங்க நெறிப்படுத்துலயே ஒளி அத்தனையும் இதுல இருக்கு அத்தனையும் இதுல ஒரு பொருள் சொல்றாங்க ஐயா இது உங்ககிட்ட கேட்டு விளங்கிக் கொள்ளணும் பார்க்கறேன் நான் அதாவது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேனும் பொழுது ஒரு நல்வினை பயன் இல்லாமல் நமச்சிவாயினை தொழுவதற்கு வாய்ப்பே இல்லை நல்வினை பயன் செய்திருக்கிறோங்கிற ஐயப்பாடே இல்லை ஆனால் அது என்ன நல்வினையா இருக்கக்கூடும் என்று யாராலும் குறிக்க முடியவில்லைன்ற மாதிரி ஒரு குறிப்பு சொல்றாங்க அது நல்வினைங்கிறது பொதுவாங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்தல் தான் நல்வினை பாருங்க புரிஞ்சு போச்சு அதுக்கு பேர் தான் புண்ணியம்னு பேர் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அது சிவபெருமானுக்கு செய்த தொண்டு நன்மை தொண்டு அதனால அது நம்ம வந்து அது அன்போடு செய்யணுங்கிற அன்போடு செய்யணும் அது ஒரு சொந்த லாபத்தை கருதியோ அல்லது வேற ஏதாவது தனக்கு புகழ் வரும் பணம் வரும் அது லாபத்தை கருதியோ வந்தால் அது நல்வினை ஆகாது ஆனால் செய்த அளவுக்கு ஒரு பலன் உண்டு அதனால தான் ஒவ்வொரு பதிகத்திலையும் ஞான சம்பந்தர் ஒன்பதாவது பாட்டில் ஒவ்வொரு பதிகத்திலையும் திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத கடவுள் சோதி வடிவாக இருந்தார் சோதி என்பது ஒண்ணும் இல்லைங்க அறிவுன்னு அர்த்தம் அறிவு வடிவாக இருந்தான் ஏன்னா இவன் எல்லாம் என்ன பண்ணா நான் ரொம்ப படிச்சவன் ஒருத்தன் ஏன்னா அவன் சரஸ்வதி கணவன் இன்னொருத்தன் செல்வத்துக்கு அதிபதி செல்வத்தினால எதையும் ஜாதிக்கலாம்னு நினைக்கிறான் அட முட்டா பசங்களா அவனால முடியாது கடவுள் இந்த ரெண்டாலும் அடையப்படாதவன் அடைய முடியாதவனே அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஆமா ஒன்பதாவது பாட்டுத்தோறும் சொல்லிடுறேன் ஐயா இந்த விஷயத்துல நீங்க இந்த எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது அந்த பதிகத்தில் ஒரு ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னீங்க எட்டாவது பதிகம் தோறும் ராவணனை பாடுவார் ராவணனுக்கு அருள் செய்த பதி நிலைய இது சம்பந்தர் மட்டும்தான் சம்பந்தர் மட்டும் தான் பாடி இருக்கு ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு பதிகத்திலையும் சொல்லுவார் ராவணரை ஆமா அவன் தூக்கி அங்கே கதவடியில் பட்டு மூஞ்சி ஒரு மாதிரி கீக்கீர் கத்தனான் அதனால அது ஏன்னா நான் ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் ஆழ்கிறவன் அப்படிங்கிற ஆதிக்க புத்தி இருந்தது நான் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அது தொலைஞ்சது அறிவால் செஞ்சுடலாம் அல்லது கல்வியால் செஞ்சுடலாம் நடக்காது நடக்காது அடுத்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த அறிவில் சமணம் அலர் சாக்கியரும் நெறி அல்லன செய்தனர் நின்று உழல்வார் அறிவில்லாத சமணர்கள் அறிவில்லாத சாக்கியர்கள் இவங்க என்ன பண்ணாங்க ஆர்குமெண்ட் பண்ணி அடுத்தவனை அடைக்கிறோம் சமணர்களும் பௌத்தர்களும் கடைப்பிடித்த உத்தி என்னன்னு கேட்டா வாதங்கள் தான் அதை பேசி பேசி பேசிப்பா அடுத்தவனை வாய் அடக்குவது அவர்களுடைய வேலை இதில் நீ வெல்ல முடியாது என்று கேட்டு அவன் அருளாலே அவன் தாழ்வு அதுதான் சரியா அதுக்காக தான் மூணையும் சொல்றான் ஏன்னா அந்த காலத்தில் மக்களை கெடுத்து கொண்டிருந்தது இந்த மூணு குணம் ஆதிக்கம் அறிவு செல்வம் அறிவு இல்லை கல்வி கல்வி செல்வம் இன்னொன்று வாத திறமையினாலே எல்லாரையும் அடைக்கப்படலாம் அப்படின்னு இருந்தது மூணும் தோற்ற இடம் எது தோற்கும் இடம் எது கடவுள் கடவுள் அதுக்கு அப்படின் என்ன புண்ணியம் செய்தனை என்கின்ற இந்த பாடல் வந்து பந்தூராளி ராகத்தில் அமைந்திருக்கிறது திருச்சிற்றம்பலம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்ன புண்ணியம் செய்தனை
செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையன்னு ஐயா என் கூட இன்னொரு ஊருக்கு அழைச்சிட்டு வரலாம். எப்படி போகலாம், பஸ்ஸில் போகலாமா? நடந்து தான். நடந்தே போகலாம். ஆனால் சிவிகையில் போகலாம். நமக்கு ஞான சம்பந்தருடைய சம்பந்தம் இருப்பதுனால நம்ம சிவிகையிலேயே போகலாம். திருக்குடமூக்கு போகலாமா? அது என்னுடைய ஊர். ஆ பாருங்க, அறவீரி கோட நீடல் அணி காவிரி ஆற்று அயலே, மரவிரி போது மவ்வல் மணமல்லிகை, கள்ளவிழும் குறவிரி சோலை சூழ்ந்த குழகன் குடமுக்கிடமா, இரவிரி திங்கள் சூடி இருந்தானவன் எம்மிரையே. எவ்வளோ இருக்கு பாரு, பாம்பு மாதிரி. அறவிரினா அவங்களுக்கு பாம்பு மாதிரி, பாம்பை போல தண்டோடு மலர் விரிந்த காந்தல் செடிகள் செழித்திருக்கு. பார்த்துருக்கிறீர்களா யாராவது காந்தளை? அது வந்து அந்த கை எப்படி விரித்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதனால்தான் காந்தல் விரல்கள். காந்தல் விரல்கள், அது மஞ்சளும் கொஞ்சம் பசுமையும் சிவப்புமாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதுக்கு காந்தல், கோடல் என்பது அதனுடைய வரி.
அது செங்காந்தல்னு ஒரு வகை இருக்கு. அது நிறைய மண்டி கடக்கம் வேலிக்கால்கள்ல அதனுடைய கிழங்கு கலப்பக்கிழங்குன்னு பேர். அந்த கலப்பக்கிழங்கு கண் வலிக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. எவ்வளோ பிரிப்பு, அதனால கண்வலிப்பூ என்று அதுக்கு ஒரு பேர். அடேங்கப்பா, கண்வலிப்பூ காந்தளுக்கு அதை நிறைய பயிர் பண்ணி ஏற்றுமதி பண்ணுகிறார்கள். என்ன ஒரு உபத்திரவம்னு கேட்டால், அதை பண்ணி ஒரு சாகுபடி பண்ணி அனுப்பிச்சுட்டா ஒரு நிறுத்திவிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு அஞ்சு ஆண்டுக்கு எதுவுமே விளையாது, விஷத்தன்மை உடையது. ஓ, முருகப்பெருமானுக்கு உரியது அந்த காந்தள். நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், அதாவது நான் அலுவல் பார்த்த ஊர் திண்டுக்கல், அதை ஒட்டின ரெட்டியார் சத்திரம் அந்த பகுதியெல்லாம் போனால் இந்த காந்தள் மலர்ந்திருக்கிற அழகு மிக அருமையாக இருக்கும். ஐயா, மவ்வல்ங்கிறது முல்லை தானே, வேற போ. மவ்வல் என்பது முல்லை விசேடம், அதில் ஒரு வகை, முல்லையில் ஒரு வகை. வகை ஜாதின்னு சொல்றோம், முல்லைன்னு சொல்றோம், மல்லிகைன்னு சொல்றோம், இது மாதிரி அது மவ்வல். மவ்வல் கொடி வகை தானா ஐயா? என்கின்ற ஒரு வகை முல்லை வகை, அப்புறம் மன மல்லிகை, அப்புறம் கள்ளவிழும் குறவீரி சோலை, குறாமரம். குறாமரம் இப்போ பழனிக்கு போனீங்கன்னா பாதி மலையில் குரா அடி அழகர்னு ஒருத்தர் இருப்பார், முருகர். அங்கேயே நம்ம அந்த இடும்பர் இருப்பார், அது அந்த இடம் குரா மரம் இருக்கு, அதில் அந்த துய் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இதையா துய் 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 துய்னா இந்த வாகைப்பூ பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வாகை மாதிரி, அது ரொம்ப அழகாக இருக்கும். ஓ, துய் துய் உடையது. பாருங்கள், ஒரு பாடலில் எவ்வளவு ஒரு, அதாவது இயற்கையோடு கலந்த வாழ்வு, அதுதான் இறைவனோடு கலந்த வாழ்வாக இருக்குன்னு காமிக்கிறேன். நிச்சயமா, அப்படியே தோய்ந்து போய் விடுகிறார் ஞான சம்பந்தம். இப்பொழுது இந்த பாடலை ஆகிரி ராகம், ஆகிரி ராகத்திலே அநாகிதா குமாரி அபூர்வா சகோதரிகள் பாடியிருக்கிறார்கள், அது கேட்போமா? பாடல் ஞான சம்பந்தரின் பாடல் கனிவுமயமான பாடலாக இருக்கிறது.
காரணம் அவர் அருள் வெள்ளமாக திகழ்ந்தவர், அருளே வடிவமாக திகழ்ந்தவர். அவரை சேக்கிழார் பெருமான் அருட்பேருக்கு தனி கடல் அப்படின்னு யார் சம்பந்தம் இருக்கு? அருட்பேருக்கு தனி கடல், அப்பர் சுவாமிக்கு அன்பு செறி கடல். அருள் இவருக்கு அவர் குழந்தை. என்ன அருள் என்னும் அன்பின் குழவின்ட்டார வள்ளுவர், அதைத்தான் சொல்ல வந்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, அருள் என்னும் அன்பின் குழவிங்கிறார். அது அது பொருத்தத்தை பாருங்க, அந்த பொருத்தம் பொருத்தம் எவ்வளவு அவங்கள்தான் ஆழ்ந்திருக்காங்க நூல்களில் பாருங்க. அதாவது இந்த கனிவு எதுக்காக வந்ததுன்னா, இந்த இதில் வந்து இயற்கையில் இறைவன் கனிந்திருக்கிறான், இறைவனில் இயற்கை கனிந்திருக்கிறது, ரெண்டுமே இதில் பொருத்தமாக இருக்கிறது. அப்படி ஒரு கனிவான பாடல் காவிரி ஆற்றங்கரையிலே நம்ம சென்று பாடியிருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் பலவிதமான பாடல்களை இந்த தேவார தாழ்வாரத்தில் தென்றல் மயமான இந்த சூழ்நிலையில் நாம் காண்போம் என்று சொல்லி உங்கள் இருவருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம்.